Hello viewers, welcome to Delta Kitchen. Assalamu alaikum. இன்னைக்கு நம்ம சேனல்ல broccoli with carrot fry தாங்க பார்க்க போறோம். கிராமத் சைடுலாம் வந்து ப்ரோக்கோலி வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, பட் காலிஃப்ளவர் எல்லா இடத்துலையும் காமனாக கிடைக்கும். ஸோ நீங்கள் இதை காலிஃப்ளவர் வச்சு கூட ட்ரை பண்ணலாம். இதுக்கு நான் பெரிய சைஸ் கேரட் ஒன்று எடுத்திருக்கேன். இது ஒரு 150 கிராம் இருக்கும். 1/2 கிலோ ப்ரோக்கோலி எடுத்துக்கோங்க. ஏன்னா ப்ரோக்கோலி வெந்ததுக்கப்புறமா அளவில் ரொம்ப சுருங்கி கொஞ்சமாக போயிடும், ஆனால் கேரட் அப்படியே இருக்கும். அதனால் பாதிக்கு பாதி போடுங்க போதும். ப்ரோக்கோலியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா உப்பு தண்ணியில் போட்டு அலசி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கேரட்டையும் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல இந்த ரெண்டு வெஜிடபிளையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க, அதாவது ஒரு 200 ml ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா தண்ணியை வடிகட்டுற மாதிரி ஆகிடும், அதனால் ஒரு டம்ளர் மட்டும் போதும். கேரட் ப்ரோக்கோலி ரெண்டுமே சீக்கிரமாக வெந்துடும். இப்போ ப்ரோக்கோலியை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கேரட்டையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. காய் நல்லா வெந்துடுச்சு. இது அப்படியே தண்ணியோடைய இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறேன். தண்ணியை வடிகட்டிடாதீங்க. இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுக்கிறேன். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே 4 பல்லு பூண்டையும் அப்படியே நசுக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டுடலாம். இதை ஒரு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். கருவேப்பிலை பூண்டு சோம்பு எல்லாம் சேர்ந்து வாசனை சூப்பராக வருது. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கூட சேர்த்துடலாம். இதையும் லேசாக வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அரை டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகத்தூளையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது அந்த அளவுக்கு இது சரியாக இருக்கும். தேவைப்பட்டால் கூடுவா குறைச்சி போட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். வேக வச்ச ப்ரோக்கோலியும் கேரட்டையும் இதில் சேர்த்துடலாம். தண்ணியோடையே சேர்த்துருங்க. இதனை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இதே மாதிரி 2 நிமிஷம் இடைவெளியில் 2-3 தடவை இந்த மாதிரி காயை பரட்டி விட்டுக்கோங்க. கிண்ட வேணாம், பரட்டி மட்டும் விடுங்க. அப்படியே காய் எல்லாமே எல்லா பக்கமும் பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சைட் டிஷ். இது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.